அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த கண்ணோட்டம் என்ற அதிகாரத்தினுடைய ஐநூத்தி எழுபத்தி ஆறாவது குரலிலே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்கின்றார் என்றால் மண்ணோடு இயந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண் ஓடாதவர் என்று சொல்லுகின்றார் மண்ணோடு இயைந்த என்றால் மண் மண்ணுடன் சேர்ந்த பொரு பொருந்தியிருப்பது மண்ணோடு சேர்ந்திருப்பது மரத்தனைய மரத்தை போன்றது அது மண்ணிலே பிடித்து மண்ணுகளோடு மண்ணாக இருக்கின்ற மரத்தை போன்றவர்கள் யார் என்று சொன்னால் கண்ணோடு இயைந்த கண் இருந்தாலும் முகத்திலே கண் என்கின்ற அந்த பொருள் உறுப்பு இருந்தாலும் கண்ணோட்டம் ஓடாதவர் அதாவது கண் ஓடாதவர் அதாவது இரக்கம் இல்லாதவர் என சொல்லுகின்றார் கண் இருந்தும் அந்த கண்ணிலே இரக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த நபர் எதற்கு பொருந்தும் என்றால் மண்ணிலே சேர்ந்து வேறுபிடித்திருக்கின்ற மரத்தை போன்றவர் சொல்கின்றார் மனுஷன்னா மனுஷத்தன்மை இருக்கணும் அதில் ஈரம் இருக்கணும் மனசில் ஈரம் இருக்கணும் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இருக்கணும் பரோபகாரம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவன் ஜடம்யா யா ஏன் என்ன வாழ்க்கையில் என்ன பயனை சொல்லுகின்றான் மனிதன் என்று சொல்லப்பட்டால் அவன் உள்ளத்திலே பரோபகாரம் இருக்க வேண்டும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கணும் நல்லது செய்ய வேண்டும் எண்ணம் இருக்கணும் கஷ்டப்பட்டாங்கன்னா அவள் உதவி செய்யணும் அந்த இறக்க பாவம் மனசில் ஊறணும் பிறருக்கு ஒரு துன்பம் வந்தால் தனக்கு வந்து துன்பம் போல எண்ணுகின்ற அந்த எண்ணம் வேண்டும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே வள்ளலாம் சொன்னார் இல்லையா அது போன்ற அந்த இறக்க குணம் வேண்டும் ஆங்கிலத்தில் சொன்னால் சிம்பத்தி எம்பத்தி என்று சொல்லுவார்கள் சிம்பத்தி என்பது ஒரு கழிவிறக்கம் எம்பத்தி என்பது இணைந்து உணர்வது என்று சொல்லலாம் அவர்களைப் போல அந் அவ உணர்ந்து போய் எம்பதி என்று சொல்வார்கள் சிம்பத்தி எம்பதி என்பது இருந்து விட்டால் வாழ்க்கை சிறக்கும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் இல்லைன்னா மரம் போலத்தான் மரத்துக்கு மனிதனாக நான் பிறந்த நமக்கு பயன் இருக்கிறது ஆனால் ஒரு மரமானது எப்படி இருக்கும் ஜடம் போல் அப்படியே இருக்கும் அதை அடித்தாலும் வெட்டினாலும் ஒன்று போலத்தான் இருக்கும் எதையும் அல்லது மரத்தின் முன்னால் ஒரு 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 அநீதி செய்கின்றாலும் என்றால் கூட மரம் அதற்கு சாட்சியாக இருக்காது அப்படியே தான் இருக்கும் அது அதன் முன்னால் நன்மை செய்தாலும் மரம் ஒன்றும் செய்யாது தீமை செய்தாலும் மரம் ஒன்றும் செய்யாது ஒன்று போலத்தான் இருக்கும் ஜடம் போலத்தான் இருக்கும் ஒரு கலை கொலை நடந்தால் கூட அந்த கொலைக்கு சாட்சி சொல்லாது மரம் அல்லது பதறாது துடிக்காது சாய்ந்து வந்து அடிக்காது கொலை செய்தாலும் வேடிக்கை பார்க்கும் அங்கே அன்பு கருணையோடு ஒத்து நன்மை செய்தாலும் வேடிக்கை பார்க்கும் அதற்கு உணர்ச்சியே இருக்காது அப்படித்தான் ஒருவன் கண் பார்வையில் இல்லை என சொன்னால் அவன் பார்வையில் இல்லை சொன்னால் மத பிற மனிதனை இறக்குதோர் பார்க்கவில்லை என சொன்னால் அவன் கண் இருந்தும் அந்த மனிதனானவன் மரத்துக்கு ஒப்பானவன் சொல்லுகின்றார் அப்படித்தான் வேற ஒரு சொல்லுகின்றார் நீ எவ்வளோ புத்திசாலியாக இருந்தால் கூட உனக்கு மனுஷத்தன்மை இல்லைன்னு சொன்னால் நீ மரத்துக்கு உப்பான்னு சொல்லுகின்றார் அறம் போலும் குறுமேரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாத சொல்லுகின்றார் வள்ளுவர் இதே உள்ள சொல்லுகின்றார் அப்படித்தான் பண்பு இருக்கணும் அருள் பார்வை இருக்கணும் இது இருந்தால் தான் நீ மனுஷன் இல்லைன்னா மனுஷன் சொல்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது ஒரு ஜடம் ஒரு மரம் அது வெஜிடேட்டட் ஹியூமன் பீங்னு சொல்லலாம் அவ்வளோதான் அதாவது செத்தவனுக்கு மற்றவன் என்ன வித்தியாசம்னா செத்தவனுக்கு அதே உடம்பு இருக்குது ஆனால் அந்த உடம்பிலே உயிரில்லை உயிர் இல்லை என்கின்ற பொழுது அது பிணம் என சொல்கின்றோம் ஆனால் மனிதன் நடக்கின்றான் போகின்ற வருகின்றான் உயிர் இருக்கிறது உயிர் இருப்பது என்பது வெறுமனை சுவாசிப்பதல்ல அந்த மனிதனாக மனித தன்மையோடு இருந்தால் தான் அவன் வாழ்வதற்கு சமம் இல்லை என்றால் நடைப்பிணமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறார் அல்லவா இந்த நடைப்பிணம் என சொல்லாமல் மரத்தோடு ஒப்பிடுகின்றார் வள்ளுவர் எனவே நாம் நடைப்பிணமாக இல்லாமல் நாலு பேருக்கு நன்மை தருகின்ற வகையில் இரக்கத்தோடு வாழ்வோம் வாழ்க்கை இனிமையாக்குவோம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்